Hi sir, I am Priya, first year of BSc student. Exam irukka illaya theriyala, na konjam malayalam tamil nalla puriyadhu theriyadhu pesudhu sir enakku puriyunu nenikiren. Andha exam konjam update edhavadhu indha link share pannunga. Thanks for your video for the YouTube updates. Thank you sir. வணக்கம் பிரியா. நல்லாவே தமிழ் பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு மலையாளின்னு சொன்னீங்க. உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க, எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகலை, ஆனால் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியாக இருந்ததுனாக்கா அதுக்கான எக்ஸாம் ஷெட்யூல் வந்து ரீஷெட்யூல்னு போட்டிருக்காங்க. அதனால் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்குமா நடக்காதாங்க சார்? இப்போ வந்து என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 21ஆம் தேதிக்குள்ளே கால் டிக்கெட் வந்துடும், 25ஆம் தேதிக்குள்ளே ப்ராக்டிக்கல் நடந்துடும், செப்டம்பர் 1க்குள்ளே எக்ஸாம் நடந்துடும் சொல்கிறாங்க சார். இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சர்க்குலர் என்ன தான் சார் வந்திருக்கு? எக்ஸாம் நடக்குமா நடக்காதா சார்? நடந்தால் ஆன்லைன் எக்ஸாமுக்கு பாசிபிளாக இல்லை ஆஃப்லைன் எக்ஸாமா சார்? அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது, யாருக்கு சார் பெனிஃபிட்டு? நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டா சார்? கேட்டிருந்தது வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதில் எதுவுமே யாரும் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக இந்த கேஸில் வந்து ஃபைனலாக எதுவும் சொல்லலை. ஆனாலும் ரிசல்ட் வந்துச்சு கேன்சல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அது பொருந்தும், நிச்சயமாக அது பொருந்தும். அதனால் கேன்சல் ஆகலை அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நேத்திக்கு வந்து ரீஷெட்யூல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க டைம் டேபிளோட. ஸோ அதனால் அது யாருக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், அதுவும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ரி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் நர்சிங் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை அந்த நர்சிங் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக போக பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா டைம் டேபிளில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு மறுபடியும் நான் ரீசெக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒவ்வொரு நாளும் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் திரும்ப திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேன்சல் ஆகுதுங்கிறது அறிவிப்பில் சொல்லுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சார். என் பேர் அஜய்ராஜ், நான் ஏஹெச்எஸ் படிக்கிறேன். எங்களுக்கு எக்ஸாம் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கா? அப்படியே நடந்தாலும் எந்த மந்த் நடக்குன்னு சான்ஸ் இருக்குது? அஜய்ராஜ், நீங்கள் சொன்னது வந்து ஏஹெச்எஸ் அதாவது அலைடு ஹெல்த் சென்சஸ் வந்து எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகலை அப்படிங்கிறத ரீஷெட்யூல்னு நேற்று எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் நடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது. ஸோ அது என்ன ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 1ஸ்ட்லேருந்து தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாமினேஷன் டேட்டை போஸ்ட்போன் பண்ணுறாங்களா அல்லது எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் சொல்ல முடியும். ஏன்னா டேட் டு டே இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒரு 2-3 தடவை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சார். நேற்று வரைக்கும் வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து எக்ஸாம் கேன்சல் நேற்று நைட் வரைக்கும் இருந்துச்சு, பட் காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஸ்டார்ட் ஷெட்யூல்டுன்னு போடுறாங்க. அது என்ன மீனிங் தெரியல சார். நான் உங்கள் சப்ஸ்கிரைபர், என் பேர் மோகன்ராஜ் சார். மோகன்ராஜ், நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதாவது ரீஷெட்யூல்டுன்னு சொன்னாலும் சரி ஷெட்யூல்னு சொன்னாலும் சரி எல்லாமே எக்ஸாமினேஷனை வந்து வைக்கிறதாகவும் அந்த எக்ஸாமில் டேட்டை மட்டும் மாற்றுறதாகவும் தான் அர்த்தம். ஸோ அதனால் எக்ஸாம் நடக்குங்கிற மாதிரி தான் அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க மோகன்ராஜ். சார், என் பேர் ஸ்வேதா சார், நான் பிபிடி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். போன வாட்டி எக்ஸாம் உண்டுன்னு சொன்னாங்க, அப்புறம் கேன்சல் சொல்கிறாங்க, அப்புறம் திருப்பியும் உண்டுன்னு சொல்கிறாங்க சார். இப்போ பிபிடி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா சார்? ஸ்வேதா, நீங்கள் வந்து பிபிடி பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஃபஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரீஷெட்யூல் அப்படிங்கிறத குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நம்ம கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தா உங்களுக்கு கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கிறது நேற்று எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து அறிவிப்பிலிருந்து ரீஷெட்யூலுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்வேதா, நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க சார். என் பேர் ஷீபா, பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கா சார் இல்லையா சார்? குழப்பமாக இருக்குது. எக்ஸாம் இருக்குதுன்னு தெரிஞ்சனாவது படிக்கலாம், ஒன்றுமே புரியாமல் இருக்குது சார். கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். ஓகே ஷிபா, நீங்கள் கேட்குறது புரியுது. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயருக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த நான் ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி தான் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை எக்ஸாமினேஷன் கேன்சல் அப்படின்றது இருந்ததுன்னா நிச்சயமாக நான் தகவல் சொல்லுவேன். இந்த ரீஷெட்யூல் படி செப்டம்பர் 1 நடக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சார் வணக்கம் சார், என் பேர் ஆர்த்தி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் எம்பிஏ பண்ணுறேன். நான் என்னோடய எக்ஸாம் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன், பட் என்னோட அசைன்மெண்ட்டை 13-14 தான் அங்கே ரீச் ஆகிற மாதிரி என்னால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. இதனால் நான் ஃபஸ்ட் இயர் ஃபெயில் ஆகிடுவேனா சார்? அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 17th வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோன்ட் வரி, அதனால் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் அசைன்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. மை நேம் இஸ் பிரேம்குமார்.
சார், ஏஹெச்எஸ் கோர்ஸுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு எப்போ சார் சொல்லுவீங்க? குமார், உங்களுக்கு நான் தான் ஏற்கனவே முன்னாடி ஆன்சர் சொன்ன மாதிரி தான். அலைடு ஹெல்த் சயின்சஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதனால் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. திடீர்னு ரீஷெட்யூல்னு போட்டாங்க, அடுத்த நாளே உங்களை சோகப்படுத்திட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் படிக்கிறது நல்லது. நீங்கள் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிச்சயமாக எக்ஸாம் நடத்துவாங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு ஒரு வேளை எக்ஸாமினேஷன் கேன்சல்னு சொன்னாக்கா உங்களுக்கும் கேன்சல் ஆகும். இதில் வந்து அடிப்படை 10+2+3 பேட்டர்ன் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் யங் சார் ஈக்குவல்ஸ் கேட்குறாங்க. 10+2+3ன்றப்ப இன்ஜினியரிங் முடிச்சு வர எல்லாருமே 10+2+4 பேட்டர்னில் தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட ஈக்குவல்ஸ் கேட்காத தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஈக்குவல்ஸ் கேட்குறது எந்த விதத்தில் பாசிபிள்ங்க சார்? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிகிரியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கூடாது. ஆக்சுவலாக 10+2+3 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் +2 முடிச்சு டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, டிப்ளமோ முடித்தவங்க வந்து டிகிரி டைரெக்டாக வந்து படிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இப்போ கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இனிமேல் யாரெல்லாம் 10th முடிச்சு டிப்ளமோ படிக்கிறாங்களோ அவங்க டிப்ளமோ முடித்த உடனே டைரெக்டாக வந்து டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷனாக சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் ஈக்குவல் வாங்குறது ஒரு பெரிய விஷயம்ல, ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சார், யூடியூப் சேனலில் பார்த்தேன் சார், நான் டிப்ளமோ படிக்கிறேன் சார், ஃபைனல் இயர் தான். இப்போ கோர்ட்டில் எப்படி சார், அதிகபட்சம் எக்ஸாம் இருக்கா அப்படி போயிடுதா, இல்லை எக்ஸாம் இல்லைன்னு போதா சார்? இப்போ எக்ஸாம் இருக்கா இல்லைன்னு தான் சார் தெரியணும். அதான் சார் ஒன்றும் புரியல. ஓகே, நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்க்கு ரெடியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா ஈஸியாக வந்து இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இந்த எக்ஸாமினேஷன் வந்து தள்ளி போடுறதுக்கோ அல்லது அதாவது இந்த எக்ஸாமினேஷனை தள்ளி போடுறதுக்கோ அல்லது கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. எக்ஸாமினேஷன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சூழ்நிலையும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இயர் வந்து படிக்கிறது நல்லது, நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிறது நல்லது. ஆல் தி பெஸ்ட். ஹாய் சார், வெரி குட் மார்னிங். என் நேம் வந்து லக்ஷ்மி நாராயணன், ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன் சார். பிஏ ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணேன், இப்போ எம்ஏ ஹிஸ்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். எம்ஏ ஹிஸ்ட்ரி இப்போ ஏப்ரல் மந்த் ஃபைனல் எழுத போகிறேன் சார், ஃபைனல் செமஸ்டர் எழுத போகிறேன். ஓகேங்களா சார், கண்டிப்பாக பாஸ் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குது சார். ஆக்சுவலி இப்போ எனக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ரூல் கொண்டு வந்தாங்க சார் கவர்மெண்ட்லேருந்து, எம்ஃபில் வந்து செல்லாது, ஐ மீன் எம்ஃபில் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல்ட் அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ இது வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்களா இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து நடைமுறைப்படுத்துவாங்களா சார்? ஏன்னா நான் ஹிஸ்ட்ரி எம்ஃபில் போடலாமா, இல்லை சப்போஸ் எம்ஃபில் கேன்சல்னா அடுத்த எப்படி சார் டேரக்டாக எம்ஏ முடிச்சுட்டு பிஎஸ்டி போடுற மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி சார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சார். இப்போ எம்ஃபில் வந்து இந்த வருஷம் இருக்குங்க, நெக்ஸ்ட் இயர் தான் வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க. நீங்கள் பிஹெச்டி தான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த வருஷம் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து எம்ஏ ஃபைனல் இயர் நீங்கள் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுடைய பிஜி குவாலிஃபை ஆன பிறகு தான் நீங்கள் எம்ஃபில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் எம்ஃபில் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ண முடியும். எங்கள் காலேஜ்லலாம் எக்ஸாம் இருக்கும், நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். வைவா கூட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட் இயர் தான், ஆனால் பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயர் தான். தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். ஓகே, உங்கள் வருத்தம் வந்து உங்களுடைய குரலில் இருந்தே தெரியுது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் இயர் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸாமினேஷன் நிச்சயமாக வந்து கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் செகண்ட் இயர் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஃபைனல் இயருக்கு நிச்சயமாக எக்ஸாம் வைப்பாங்க, அதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ சார், ஐ மிஸ்கா. இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை ரீசெண்டாக இன்ஜினியரிங் எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேள்வி என்னென்னா, மெடிக்கல் லைனுக்கும் எக்ஸாம் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கா? இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன இன்ஜினியரிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஏன் கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதே போல தாங்க, இந்தியா முழுக்க கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற கேள்வி இதுதான். நாங்கள் மட்டும் என்ன, எங்கள் உயிர் மட்டும் இன்னும் சாதாரணமானதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறது காதில் விழுது. நிச்சயமாக வந்து உங்களுக்கும் கேன்சல் பண்ணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. ஏன்னா நீங்கள் வந்து நோயாளிகளை பார்க்கக்கூடிய ஒரு சர்வீஸ், மெடிக்கல் சர்வீசஸ் பண்ணக்கூடியவங்க, உங்களுக்கான உயிரும் முக்கியம்தான் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் புரியும். நிச்சயமாக அது கோர்ட்டில் தீர்ப்பாக கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக மெடிக்கலும் கேன்சல் பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.